நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் தேவனுடைய நோக்கம். நீங்க பாடுகள் வழியா கடந்து போகலாம், நீங்க அக்கினியில நடந்து போகலாம், மனுஷன் அவன் தலையின் மேல ஏறி போகலாம், தீயை நீ கடந்து போகலாம். என்ன வந்தாலும் உன்னுடைய முடிவு என்பது எப்படி இருக்க போகிறது? செழிப்பான இடத்துல. தேவன் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறான். பிள்ளையும் சபிக்கிறதுக்கு தான் போறான். பாலாக் என்பவன் பேசுறான், கூலி இந்த ஜனத்தை நீ சபிக்கணும், போய் சபிக்க தான் போறான். ஆனால் அவனால சபிக்க முடியல, ஏன்னா தேவன் ஆசீர்வதிக்க நினைக்கிறவர்களை யாராலும் சபிக்க முடியாது. தேவனுடைய தீர்மானம் அது, உங்களை ஆசீர்வதிக்கணும். ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுங்க, நான் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று இயேசு எனக்காக யாவையும் செய்து முடித்தார். அதுக்காக பாடுகளே இல்லை, இயேசு உனக்காக எல்லாம் செஞ்சிட்டாரு, நீ ஒன்னு செய்ய வேண்டும். இந்த கிருபையை பத்தி ரொம்ப பேசுறாங்க பாருங்க. அப்படி நீங்க வஞ்சிக்கப்பட்டுறாதீங்க. இடுக்கமான வாசல்ல நீ போனாலும் உன் முடிவு மகிமையானதாக இருக்கும். நம்முடைய நோக்கம் இந்த பூமி மாத்திரம் அல்ல, இந்த பூமி ஒரு நாள் வெந்து சாம்பலாய் போகும். நித்தியம் தேவனுடைய வழியில் நடந்து கர்த்தருடைய விருப்பத்தை செய்த தேவ சித்தத்தை செய்கிறவன் பாதைகள் நெருக்கங்கள் வந்தால் இம்மையிலும் ஆசீர்வதிக்கப்படுவான், மறுமையிலும் ஆசீர்வதிக்கப்படுவான். அதேவனுடைய பிள்ளைகள் நீங்க தேவனை நம்புங்க, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இந்த மாதிரி வார்த்தைகள் வெறும் ப்ராஸ்பரிட்டி நினைக்க வேண்டாம், விசுவாச அறிக்கை. என்னை ஆசீர்வதிப்பது தான் என் தேவனுடைய நோக்கம். நாம் எதை விசுவாசிக்கிறோமோ அதைத்தான் நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். என்னுடைய வாழ்க்கையில ஒன்றே ஒன்று திறந்து கொள்ளுங்க, விசுவாசத்தை ஒவ்வொரு நாளும் நம்ம சும்மா பெற முடியாது. விசுவாசத்தில் நிறைய அளவுகள் இருக்கிறது. சும்மா நானும் விசுவாசிக்கிறேன் அந்த விசுவாசம் அல்ல, ஆவியில் ஒரு விசுவாசம் அக்கினி பற்றி எரியணும். ஒரு காரியத்துக்காக தேவசமில் ஜெபிக்கிறோம், உனக்குள்ள அந்த விசுவாச அனல் எழும்பணும், அப்போ தானா அந்த அற்புதம் கரத்தில் வந்து சேரும். ஆகவே உங்களுடைய விசுவாசத்தை வேத வசனத்தில் ஜெபத்தில் அனல் மூட்டி எழுப்புங்க. ஜெபிக்காம ஆசீர்வாதம் பெற முடியாது, ஜெபம் பண்ணாம விசுவாசம் வராது.